ஆல் நம்மளில் எத்தனை பேர் வந்து இப்போ ராஸ்பெரி, பிளாக்பெரி, ப்ளூபெரின்னு எல்லா பெரிஸையும் தேடி அது பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மகிட்டயே நாவல் பழம் இருக்குங்கிறத நம்ம நல்லாவே மறந்துட்டோங்க. இருக்கிற பெரிஸ் எல்லாத்துலேயும் விட நம்ம நாவல் பழத்தில் நல்லாவே வந்து சத்து நிறையாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், சுகர் பேஷண்ட்ஸுக்கு சுகரை நல்லாவே வந்து கம்மி பண்ணும், அதாவது அப்புறம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மொதல் வந்து இதை வந்து கொட்டை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, கருப்பு உப்பு போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பரானது. அது போக கொஞ்சம் சர்க்கரை இல்லை சீனி ஏதாவது ஒன்று, அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு வந்து புதினா இலை, இது எல்லாத்தையும் மிக்சியில் அடிங்க. ஒரு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு டம்ளருக்கு தான் வந்து இது வந்து பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருப்பி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இதை ஃபில்டர்லாம் பண்ண தேவையில்லைங்க, அப்படியே வந்து ஊற்றி குடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெளியே வயிறெல்லாம் ஷார்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி அப்படின்னா உப்பு மிளகாய் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த டம்ளருக்கு மேலே வந்து இந்த மாதிரி கவுத்தி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் போட்டு வச்சுருக்க ஜூஸை அதில் ஊற்றி சர்வ் பண்ணி குடிச்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நிஜமாகவே. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் லெமனை கூட அதில் புளிஞ்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி